ஹாய், வெல்கம் டு சகு ஃபர்ஸ்ட் லுக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் இல்லையா, அவங்க வந்து எந்த மாதிரியான ஃபேஷியல்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் அவங்க வீட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து இப்போது மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் லூஸாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே அந்த ஸ்கின் வந்து லூஸாக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம பார்த்தாலுமே சீக்கிரமாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். இன்னொன்று வந்து த்ரெட்டிங் பண்ணும்போது சீக்கிரம் அவங்களுக்கு கட் ஆயிரும். இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போது டைட்னிங்கான ஃபேஷியல்ஸ் இருக்குது, 2-3 times பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு சில பேருக்கு வந்து அவங்க ஏதாவது இந்த ஸ்கின் லைட்னிங் க்ரீம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெட்னா ஒயிட், அந்த மாதிரி ஏதாவது க்ரீம்ஸ் வந்து அவங்க ஒயிட்னிங்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு ஸ்கின் லூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த ஒயிட்னிங்கோட க்ரீம் பற்றி நான் தனியாக அது ஒரு வீடியோ பண்ணுறேன், ஏன்னா அது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கின் லூஸ் ஆகிருக்கு, ஹேர் க்ரோத் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் நிறைய பிம்பிள் மார்க்ஸ் வந்திருக்கு, இன்னுமே வந்து அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு எடுத்துகிட்ருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்கின் ஒயிட்னிங்கோட க்ரீம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஸ்கின் ரொம்ப லூஸாக இருக்கும். அவங்க வந்து ஒரு 6 months கிட்ட வந்து அந்த க்ரீமை ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்த ஃபேஷியல்ஸுமே எடுக்கக்கூடாது. ஒரு 6-7 months கழிச்சுட்டு அவங்களோட நேச்சுரலான ஸ்கின் டோன் வந்ததுக்கப்புறம் தான் டைட்னிங் ஃபேஷியலோ இல்லை மற்ற ஏதாவது ஃபேஷியல்ஸோ அவங்க எடுத்துக்கணும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு ஏஜுக்கு மேலே வந்து ஸ்கின் லூஸாக இருக்கும், அவங்களுக்கு விரிங்கிள்ஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து கம்பல்சரி டைட்னிங்கோட ஃபேஷியல் பண்ணாதான் வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் அவங்களால புஷ்அப் பண்ணி ரொம்ப லூஸ் இல்லாமல் ஓரளவுக்கு டைட் வந்து கொடுக்க முடியும். டைட்னிங் ஃபேஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம லூஸாக இருக்கிற ஸ்கின்னை வந்து கொஞ்சம் அப் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு மாஸ்க் நம்ம பிஃபோராக போடுவோம். அது நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த டிஷ்யூ பேப்பர் டைப்பில் இருக்கும், அதை அப்ளை பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே நம்ம மாஸ்கே போடுவோம். அதில் வர ஆயில்ஸ் எல்லாமே ஸ்கின்னை வந்து கொஞ்சம் அவங்க லூஸ் இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு க்ரீம்ஸாக தான் அது இருக்கும். அது ஒரு 2-3 sittings வந்து ஒரு சில பேருக்கு நல்லாவே கியூர் ஆகிடும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே போயிட்டு அவங்களுக்கு விரிங்கிள்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா, ரெகுலராக அவங்க அந்த ஃபேஷியல் எடுக்கிறது மூலயமா அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்லர் ஓப்பன் ஆனதும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளமுக்கு வந்து நீங்கள் வீட்டில் என்ன ஒரு நல்ல ஹோம் ரெமெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்கோட ஒயிட் வந்து நீங்கள் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணி ஒரு 15-20 minutes வந்து நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நுர மாதிரி வர ஸ்டேஜ் ஆயிரும். நீங்கள் அதை வந்து நீங்கள் பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 minutes விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி நிறைய பேர் நான் த்ரெட்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணும்போதே, ஸ்கின் லூஸாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணும்போதே நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஹோம் ரெமெடி தான். ஓப்பன் போர்ஸ் கூட மோஸ்ட்லி நான் எந்த மாதிரி வருது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு பிம்பிள் வந்து அது ஓப்பன் போர்ஸாக மாறிடும், ஒரு சில பேருக்கு வந்து நார்மலாக ஈவனாக இருந்த ஸ்கின் டோன் தான் அது ஓப்பன் போர்ஸஸாக மாறிடும். இந்த ஹோம் ரெமெடி வந்து நீங்கள் ஈஸியாக வீட்லேயே ட்ரை பண்ணக்கூடியது தான். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தேவைப்படாலுமே நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.